மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே 15வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்காக குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்று வந்த 15வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று இரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் அணியும் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் மோத உள்ளன. இந்த போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் தொடங்கப்பட்ட போது முதல் சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற ராஜஸ்தான் அணியும் நடப்பு ஆண்டு அறிமுகமான முதல் தொடரிலேயே இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய குஜராத் அணியும் இறுதிப் போட்டியில் மோதுவது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக அறிமுகமான குஜராத் டைட்டன்ஸ் அணி முதல் முறை கோப்பையை வெல்லும் முனைப்பில் உள்ளது. அதே சமயம் ராஜஸ்தான் அணிக்கு முதன்முறையாக கோப்பையை வென்று கொடுத்த ஷேன் வார்னே மறைந்ததால் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் ராஜஸ்தான் அணி உள்ளது. இரு அணிகளும் சமபலத்துடன் இருப்பதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் நிறைவு விழாவில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.